லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகரான டாக்டர் பொன்ராஜ் வளச்சமை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். துணைநிலை ஆளுநருக்கே அதிக அதிகாரம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய வாதத்தை நிராகரித்து டெல்லி அரசுக்கே டெல்லி நிர்வாகத்திற்கே அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசிற்கே அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தால் மத்திய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது இது வந்து இரண்டாவது தீர்ப்பு என்று நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு அரசியல் சாசன அமர்வு பெஞ்சு தான் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கவர்னன்ஸ் there is no question of anarchy or absolutism அப்படின்னு, அதாவது கவர்னருக்கு என்று தனிப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை விட கவர்னருக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை. ஒரு முழுமைத்துவம் அப்சல்யூட்டிசம் அப்படின்னு அனார்க்கிக்கும் அங்க இடம் இல்லை என்று சொன்னார் தீர்ப்பு. சோ அதே மாதிரி இந்த இரண்டாவது தீர்ப்பும் இங்க வந்திருக்கிறது. இந்த இரண்டாவது தீர்ப்புமே வந்து அதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறது. இதற்கு மேல் எத்தனை கொட்டுதான் வைக்கிறதுன்னு தெரியல இந்த கவர்னர்ஸுக்கு. லெப்டினன்ட் கவர்னர்களுக்கு வந்து நார்மல் கவர்னரை விட பவர் அதிகம். அதாவது லெப்டினன்ட் கவர்னர்ஸுக்கு போலீஸ் பவர் இருக்கு, லேண்ட் பவர் இருக்கு. டெல்லி லெப்டினன்ட் கவர்னரை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பவர் அண்ட் போலீஸ் பவர் ஆர் வித்தம். பட் நார்மல் கவர்னர் மாநில கவர்னர்களுக்கு அந்த பதவி அந்த பவர் கிடையாது. ஸோ லெப்டினன்ட் கவர்னர்களுக்கே வந்து மாநில சட்டசபையினுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அரசியல் சாசன அமர்வு பெஞ்ச் உத்தரவிட்ட பிறகும் இந்த ஆளுநர்கள் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக, உள்துறை அமைச்சரினுடைய கைப்பாவையாக செயல்படுவது ஒரு மத்திய மாநில அரசியலினுடைய ஃபெடரல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இடையூறாக, இது ஒரு தடை கல்லாகத்தான் இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தடைக்கல்லை அகற்ற வேண்டும். அப்ப இது இப்படிப்பட்ட தடைகள் அகற்றப்பட வேண்டும். இதற்கு வந்து இந்த கவர்னர்கள் ஆடக்கூடிய ஆட்டங்கள் ஒடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற சட்டங்களை மத்திய அரசு இயற்றணும். இல்லைன்னா வந்து கவர்னர் ரீகால் பண்ணக்கூடிய பவர் இருக்கணும். இல்ல சட்டமன்றம் கவர்னர் ரீகால் பண்ணக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றினால் வேற ஆப்ஷன் வந்து மத்திய அரசுக்கு இருக்கக்கூடாது. ரீகால் தி கவர்னர். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால்தான் இந்த கவர்னர்களது ஆட்டம் கொட்டம் அடங்கப்படும், ஒடுக்கப்படும். இல்லைனா இவர்கள் மத்திய அரசுடைய கைப்பாவாக ஏஜென்டாக இவர்கள் செயல்பட்டு இவர் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு ஒரு கடமை உண்டு, ஒரு பொறுப்புணர்வு உண்டு. மாநில மக்களது உணர்வுகளை, மாநில மக்களது எண்ணங்களை இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற முடியாமல் இந்த கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் அப்புறம் எப்படி இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களது எண்ணங்களை நிறைவேற்ற முடியும்? அப்ப அதுக்கு மக்களது எண்ணங்களுக்கு அகிம்சா ஒரு கவர்னர் இருக்கக்கூடாது என்பதற்கான இரண்டாவது குட்டு என்றுதான் நான் பார்க்கிறேன். கவர்னர்கள் இதை உணர்ந்து தன்னை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் திருத்தப்படுவார்கள், இல்லைன்னா திருத்தி அனுப்பப்படக்கூடிய சூழல் ஏற்படும். யூனியன் பிரதேசமான டெல்லிக்கு அரசு அதிகாரிகளை, குறிப்பா ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்வதற்கோ இடமாற்றம் செய்வதற்கோ ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஒன்றிய அரசு தலையிடுவதற்கு அங்க இடம் கிடையாது. ஏன்னா அவன் கவர்னன்ஸ் வந்து சட்டசபையினுடைய கண்ட்ரோல்ல வருது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கண்ட்ரோல்ல வருது. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வந்து கவர்னர்கிட்ட இருக்கு. அது ரெண்டு மட்டும்தான் வந்து அது டெல்லியினுடைய சட்டசபையில கிடையாது. டெல்லியுடைய அமைச்சரவைக்கு அது ரெண்டும் கிடையாது, கண்ட்ரோல்ல கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் எதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க? ஆட்சி முறை நிர்வாகம். இப்ப ஆட்சி முறை நிர்வாகத்தை ஐஏஎஸ் அதிகாரிகள் செயலாக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது முதலமைச்சர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதியான முதலமைச்சரின் மூலமாகத்தான், அமைச்சரவையின் மூலமாகத்தான் அது செயல்பட வேண்டும். ஒழிய இந்த கண்ட்ரோலையும் ஐஏஎஸ் அதிகாரிகளது கண்ட்ரோலையும் கவர்னரே வச்சுக்கிட்டா இது வந்து அப்பட்டமான ஒரு மாநில சுயாட்சியில் தலையிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கிரமம். அந்த அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்படி உள்துறை அமைச்சகம் அல்லது மத்திய அரசு வந்து அதுல எப்படி தலையிட முடியும்?
இப்ப இந்த தீர்ப்புன்றது வெறும் டெல்லி அரசுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து இத பார்க்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? எந்த ஒரு தீர்ப்புமே, ஒரு தீர்ப்பு குறிப்பிடப்பட்டால் அது சம்பந்தப்பட்டக்கூடிய அனைத்து கேஸ்களுக்குமே வந்து அந்த தீர்ப்பு அப்ளிகபிள் ஆகும். ஒரு எல்லா தீர்ப்பையும் மேற்கோள் காட்டுவது அதுக்கு தானே. நம்ம ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, விவகாரத்து பத்தி ஒரு தீர்ப்பு வருகிறது, இல்ல வரதட்சணை கொடுமை பற்றி ஒரு தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் ஒரு கேஸுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா அந்த தீர்ப்பு மற்ற கேஸுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது அதனால வந்து அனைத்து கவர்னர்களுக்கும் விடப்பட்ட எச்சரிக்கை மணிதான் உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பெஞ்ச் கொடுத்த இந்த தீர்ப்பாகும். எனவே கவர்னர்களுக்கு என்று தெர் இஸ் நோ அனார்கி, தெர் இஸ் நோ அப்சல்யூட்டிசம். அவங்க வந்து தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடாது, செயல்பட முடியாது என்பதை இது இந்த தீர்ப்பு வந்து உணர்த்துகிறது. தங்கள் பொறுப்புணர்வை அவர்கள் உணராவிட்டால் திரும்ப திரும்ப இப்படி குட்டு வாங்கிட்டே எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? ஒரு நீதிமன்றம் குட்டும், அதை தாங்கிக்கிட்டு நீங்க அதே மாதிரி திருப்பி திருப்பி அதே தவறை செய்தீர்கள் என்று சொன்னால் இங்க அரசியல் சாசன சட்டத்தினுடைய மாண்பு எவ்வாறு காக்கப்படும்? எல்லாரும் அரசியல் சாசன சட்டத்தை மீறலாம்னு இறங்கிட்டா யாரை வச்சு காக்குறது? நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தீர்ப்பை மதிக்க மாட்டீர்கள், கவர்னர்கள், உள்துறை அமைச்சகம் மதிக்காது. அப்ப நீங்க வந்து வயலேட் பண்ணீங்க அப்படின்னா மாநில அரசு மதிக்காது அப்படின்னு வயலேட் பண்ணா அப்ப எந்த சட்டத்திற்குள் இந்த நாடு ஆளப்படும்? எந்த சட்டத்திற்குள் இந்த மத்திய மாநில அரசுகள் செயல்படும்? அரசியல் சாசன சட்டத்தை மதித்து செயல்படாவிட்டால் ஒரு அரசை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்கு. இப்ப கவர்னரே அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதித்து செயல்படாவிட்டால் அப்ப அந்த கவர்னரை நீ டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு குடியரசுத் தலைவர் இருக்கு. குடியரசுத் தலைவரையே இம்பீச் பண்ணக்கூடிய பொறுப்பு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குல்ல? ஒரு நீதிபதியே இம்பீச் பண்ணக்கூடிய பொறுப்பு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குல்ல? ஏன் வந்து இந்த கவர்னர் இம்பீச் பண்றதுக்கு பொறுப்பு சட்டமன்றத்துக்கு இருக்க கூடாது? அப்ப இதெல்லாம் வந்து இந்த கவர்னர் பண்ணக்கூடிய வேலையினால எத்தனை சட்டங்கள் நம்ம மாற்றிட்டு இருக்கோம், எத்தனை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்கோம். சோ நம்மளும் வந்து இதை மாற்ற வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. கவர்னர் அது பதவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. கவர்னர் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான் இருக்கணும் ஒழிய ஹீ ஷுட் நாட் பி அ பிளாக்கெட். அண்மையில தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிடைக்கு கொடுத்த பேட்டியில பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுல அவர் சொன்ன பல தகவல்கள் வந்து உண்மைக்கு புறம்பாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, காவல் வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, ஆனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. அவங்க வந்து கூட்டணி, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்ததுனால அவர்கள் மேல பதிவு பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எஃப்ஐஆர் அன்றைக்கு மாலையே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் வந்து தீட்சிதர்கள் குழந்தை திருமணத்தில் ஈடுபடுவதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுது, பொய் தகவல் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் ஆளுநர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அங்கே குழந்தை திருமணங்கள் பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது அப்படின்ற உண்மை நமக்கு இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அப்புறம் இந்த கவர்னர் வந்து அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிஜேபி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு முழு தகுதியும் பெற்றவர் இந்த கவர்னர் ஆர் என் ரவி. ஏன்னா இவர் வந்து ஒரு கவர்னருக்கு வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனும் கான்பிடன்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து யூ கேன் கெட் இட் அட் எனி டைம், ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தி டிஜிபி ஆர் சீஃப் செக்ரட்டரி பண்ணலாம். ஸோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இல்லையான்னு கேட்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருந்து ஒரு பொய்யை ஒரு கவர்னர் சொல்கிறார் என்று சொன்னால் இவர் அந்த பதவியில் தொடர்வதற்கு எந்த விதமான அருகதையும் அற்ற ஒரு நபர் தான் இந்த ஆர் என் ரவி, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே அவர் சொல்ற அனைத்துமே வந்து பொய்யினுடைய பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆர் பண்டில் ஆஃப் லைஸ். அப்ப இந்த பண்டில் ஆஃப் லைஸ வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு கவர்னர் பதவிக்கு இருக்கை சேர்க்கக்கூடியவராக இந்த ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே வந்து இவர் ஒரு அரசியல் பண்ணுகிறார், அது ஆளுநர் பதவியிலே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு முதல் கவர்னராகத்தான் இந்த ஆர் என் ரவியை நான் பார்க்கிறேன். இனிமேலும் இவரை தொடரவிட்டால் இவரது பதவி தமிழக ஆளுநர் பதவி என்ற பதவிக்கே ஒரு இடுக்கை தான் கொண்டு வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆளுநர் என்று சொன்னாலே இது பொய்யர்கள் பொய்யர் பொய்யன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப அந்த பதவிக்கு வைக்கக்கூடிய பதவிக்கு ஒரு இடுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த ஆளுநர் திரு ஆர் என் ரவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் வந்து அவர் ஆளுநராக செயல்படவில்லை, ஒரு பிஜேபி காரியகர்த்தாவாக ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகராக இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு நபரை விட்டு வைத்திருப்பது மத்திய அரசுடைய கையாளத்தனத்தை விட மத்திய அரசு வேண்டுமென்றே இதை செய்ய சொல்லுகிறது அவர். இல்லைன்னா இவர் செய்வாரா என்ன? வேண்டுமென்றே பொய்யை தெளிவாக சொல்வதில் அவர்கள் வல்லமை பெற்றவர்கள், பொய்யை தீர்க்கமாக திரும்ப திரும்ப சொல்வதில் வல்லமை பெற்றவர்கள்.
அங்கதான் அந்த அந்த படிப்பு தான் அவங்களுக்கு வந்து அதை கொடுக்குது. அப்ப அந்த படிப்பினை, அந்த பாடம், அந்த அந்த ட்ரைனிங் வந்து அவர்களுக்கு பொய்யை தெளிவாக பேசுவது, பொய்யை ஒரு அரசியல் சாசன சட்டத்தினுடைய பதவியில் இருந்து கொண்டு பேசுவது, அரசியல் பேசுவது, இதெல்லாம் வந்து இவர்கள் தெரிந்தே இந்த தவறை செய்கிறார்கள். இதற்கு இதற்கு இதை ஊக்கப்படுத்துகிறார்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். இப்போ தமிழ்நாடு அமைச்சரவையில இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. டிஆர்பி ராஜா கூடுதலாக அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்காரு. முன்னாடியே நம்ம பேசினது மாதிரி நிதித்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு தங்கம் தென்னரசு நியமனம் செய்திருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு. மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறைக்கு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? இதில் சந்தோஷப்படக்கூடிய செய்தி இருக்கு, வருத்தப்படக்கூடிய செய்தி இருக்கு. தங்கம் தென்னரசும் பிடிஆர் பழனிவேல் ராஜனும் ரெண்டு பேருமே சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர்கள். ரெண்டு பேருக்குமே துறையை மாற்றி இருப்பது ஒரு துரதிருஷ்டவசமானது தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா நீங்க தங்கம் தென்னரசு தொழில்துறையை விட்டு அவரை மாற்றி இருப்பது நல்ல ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர். தொழில்துறையில ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு, பல்வேறு மல்டிநேஷனல் கம்பெனிஸை இங்கே கொண்டு வருவதற்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸு, ஃபர்னிச்சர் பார்க்கு, ஏரோ பார்க்கு, இப்படி பல்வேறு பார்க்கை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் திட்டங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அவரை தூக்கி நிதியமைச்சர் போடுவது என்பது அவருக்கு ப்ரமோஷன் தான். பட் இருந்தாலும் தொழில்துறைக்கு அவர் ஆற்றிய பணி நல்ல பணி. அதுக்கு வந்து தொழில்துறைக்கு அவருக்கு தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே தமிழக தொழில்துறை ஒரு நல்ல முன்னுக்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், நினைச்சேன். அவரை தூக்கி நிதியமைச்சராக போட்டிருக்காங்க. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு திறமையான நேர்மையான ஒரு அமைச்சர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறைக்கு ஒரு ஒரு மதிப்பை, ஒரு மகுடத்தை சூட்டியவர் அவர். அவர் அது மட்டுமல்லாமல் ஒரு கொள்கையிலே பிரலாத ஒரு தன்மை கொண்ட ஒரு பழம் குடும்ப திமுககாரர் அவர். இப்போ நீங்க சொன்னது மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே மக்கள் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற பொழுது அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற மக்கள் இன்றைக்கு வந்து அதை விமர்சன பார்வையோட பார்க்கிறாங்க. பிடிஆரை தூக்குனதை வந்து விமர்சனம் பண்றாங்க, ஏன் தூக்குனாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்க. மக்கள் அதை கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க. அதுவே அவருக்கு கிடைத்த வெற்றியா தான் பார்க்க முடியுது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அது? அது உண்மைதாங்க. இங்க வந்து என்னன்னா, பிடிஆரை மாற்றியது மூலமாக திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நேர்மைக்கு திமுக அரசியல் இடமில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு திமுக அரசியல் இடமில்லை, ஒரு உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு அங்கே இடமில்லை என்பதை பிடிஆரை மாற்றியதன் மூலமாக திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் இழந்திருக்கிறார். ஏன்னா ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய அமைச்சர், ரெவன்யூ டெபிசிட்டை குறைச்சவர், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸை கொண்டு வந்தவர், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மையில் ஒரு சிறப்பாக செயல்பட்டவர், இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சரை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை செய்து ஆக்கப்பூர்வமான பதில்களை கொடுத்து ஒரு திராவிட சித்தாந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தலைவரை, ஒரு அமைச்சரை திடீரென்று ஒரு ஆடியோ விவகாரத்தில் மாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு உங்கள் அமைச்சரவை வீக்காக இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது ஒரு ஆடியோ பிரச்சனை, இது வந்து ஒரு மட்டமான அரசியல் செய்கிறார்கள் என்று முதல்வர் அன்றைக்கு ஒரு கேள்வி பதிலே சொல்லி கடந்து சென்றார். உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு. இப்ப கடந்து சென்றிருந்தா நீ பிடிஆர் காக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா? கடந்து சென்றிருந்தால் பிடிஆர் காக்கப்பட்டிருக்க வேண்டும். பிடிஆர் சொன்னபடி என்ன சொன்னாரு, இது வந்து டாக்டர்டு வெர்ஷன், இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என் குரலை அவர்கள் மிமிக்ரி பண்ணியிருக்காங்க என்று சொல்லியிருக்கிறார். இது உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, கடமை யாருக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? சரி, ஒரு தன் துறையின் கீழே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறதா வந்திருக்கு, சரி இது உண்மையா சொன்னாரா பொய் சொன்னாரா அப்படின்றத கண்டுபிடிச்சு முதல்வர் சொல்லியிருக்கணும். சரி, முதல்வர் வந்து இதை மறுத்து இது வந்து ஒரு மட்டரகமான அரசியல் என்று சொல்லி கடந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிஆர் சொல்லவில்லை என்று ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம். அப்படிதானே எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப பிடிஆரை வைத்து, ஆடியோவை வைத்து ஒரு மட்டமாக அரசியல் செய்யக்கூடிய பிஜேபியினுடைய அண்ணா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை அவர் மற்ற ரகமான அரசியல் செய்கிறார், நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னவர் முதல்வர். ஆனா இன்றைக்கு பிடிஆரிலிருந்து நிதித்துறையை பறிப்பதற்கு என்ன காரணம்? செயலிழந்து போனாரா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா?
இல்ல நிதி மேலாண்மையில வந்து அவர் தோல்வியடைந்தாரா, இல்ல ரெவன்யூ டெபிசிட கூட்டிட்டாரா, பிஸ்கல் டெபிசிட கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ஆஸ் பர் பிரிஸ்கிரைப்ட் நாம்ஸ் படி பிஸ்கல் டெபிசிட கண்ட்ரோல் பண்ண முடியலையா, என்ன பிரச்சனை, எதனால தூக்குனாரு, எதனால நிதி பல பல துறைகளுக்கு நிதி ஒதுக்குறதுல வந்து பிரச்சனை பண்றாரு, சீக்கிரமா ரிலீஸ் பண்றது இல்ல, கேள்வி நிறைய கேட்கிறாரு, இப்படியான விஷயங்களை வந்து இங்க இருக்க ஒரு பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க பட்ஜெட்ல தான் ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கப்பட்டதான் அனௌன்ஸ் பண்றாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணி பினான்ஸ் பில் அக்செப்டன்ஸ் வந்தாச்சுன்னா எல்லா துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி வருமா இல்லையா, எப்படி வராம இருக்கும்? அது 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 ஒரு குற்றச்சாட்டாங்க. அது அது எப்படி வராம இருக்கும்? உங்க துறைக்கு நீங்க வந்து ஒவ்வொரு துறையும் எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும், நீங்க ஒரு பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்க சப்மிட் பண்றீங்க, ஒவ்வொரு துறையும் எங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் வேணும் இவ்வளவு பட்ஜெட் வேணும் ஒவ்வொரு ஹெட்ல கேக்குறீங்க, எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி பட்ஜெட்டை போட்டு சட்டசபையில தாக்கல் பண்ணி பினான்ஸ் பில்ல தாக்கல் பண்ணி தான் வருது. அப்ப இவர் கொடுக்கலன்னு எப்படி சொல்ல முடியும் அவரை? அதாவது பிஸ்கல் ப்ரூடன்ஸ்ல அதை கொண்டு வரணும், பிஸ்கல் ப்ரூடன்ஸ் கொண்டு வரணும், பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டை வந்து திறம்பட செயல்படுத்தணும், நிதியை வந்து வெட்டி செலவினங்களை குறைக்கணும், வரியை போட்டு வருமானத்தை உயர்த்தணும், வளர்ச்சியை கொண்டு வரணும், இப்படி எல்லாம் செஞ்சா அவர் நிதியமைச்சர் குற்றவாளியா தான் தெரிவாரு. இப்ப நாளைக்கு தங்க தண்டரசுக்கு இதே பிரச்சனை வராதா? தங்க தண்டரசு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட முடியுமா? தங்க தண்டரசு திறமையான அமைச்சர் தான், எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட முடியுமா? அவரு அவர் அதை ஃபாலோ பண்ணணும்ல. அப்ப இங்க வருங்க, அது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது ஒரு பிஸ்கல் நிதியமைச்சர் ரொம்ப கண்ட்ரோலா இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு, அப்படின்னா எல்லா நிதியமைச்சரும் தூக்கி கொடுத்துருவாங்களா? நான் அவங்க தூக்கி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு? கிடையாது. பட்ஜெட்ல என்ன அலோகேஷன் ஆயிருக்கோ அந்த அலோகேஷன் படி அவர்களுக்கு அந்தந்த துறைக்கு நிதி போகணும், நிதியை செலவழிச்சுட்டு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தாக்கல் பண்ணணும் அவங்க. அப்ப தாக்கல் பண்ணி இந்த நிதி நான் செலவழிச்சிருக்கேன், என்னால செலவழிக்க முடியல, இதை வந்து திரும்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வரணும் அது. அப்ப இது இதெல்லாம் வந்து ஒரு நிதியமைச்சர் செய்யக்கூடிய வேலை. இப்ப நிதியமைச்சர் செய்யக்கூடிய வேலையை போய் நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு கேட்க முடியாது. அது வந்து ஒரு ரீசன் மாதிரி எனக்கு தெரியல. அவர் அவர் எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு மக்கள் மத்தியில மக்கள் ஏன் இந்த அளவுக்கு இன்னைக்கு முதல்வர் திரு மு க ஸ்டாலினை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், காரணம் அவர் சொல்லியதாக சொல்லப்பட்ட அந்த ஆடியோல 30,000 கோடி பணம் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க திரு உதயநிதியும் திரு ஸ்டாலி சபரீசனும் அப்படின்னு சொன்னதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புறந்தள்ளி இருந்தால் இது வந்து ஒண்ணுமில்லாம போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு திரு பிடிஆர் பழனிவேல்ராஜனை மாற்றியதன் விளைவாக ஒண்ணு அந்த 30,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபணம் ஆகிறது, ஒண்ணு. இரண்டு, இவர் குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி அவர் பேசியதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம். அதான அர்த்தம், அது உண்மையா இருந்தா அந்த ஆடியோ பேசுனது உண்மையா இருந்து அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி திரு முதல்வர் அவர்கள் பிலீவ் பண்ணார் அப்படின்னா இது நீ பேசக்கூடாது, பேசியிருக்க கூடாது என்பது ஒண்ணு, இது தவறு என்பது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்கள் செய்ததை வெளியே சொல்லிட்டாரோ என்பதை நினைத்து கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம், அப்படிதானே அர்த்தம் கொள்ள முடியும். மூணாவது, அண்ணாமலை சொல்லிய குற்றச்சாட்டு 30,000 கோடி சம்பாதித்திருக்கிறார்கள் என்று சொன்ன குற்றச்சாட்டு உண்மை அப்படின்றது வருமா இல்லையா? இந்த மூணு வருமா இல்லையா? அப்ப இந்த மூணுக்கும் மூணும் மக்கள் மனதில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை உண்மைதான் என்று பிடிஆர் நிதியமைச்சர் வந்து மாற்றப்பட்டதனால் விளைவாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். வேற என்ன, வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இதுதான் அர்த்தம். இது பல தரப்புல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கு, கேள்விகள் எழுப்பப்படுது. ஒருபுறம் இது ஸ்டாலின் இந்த இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திமுகவினர் பலரும் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனால் இதுல எல்லாம் மாறுபட்டு பாஜக தரப்புல இருந்து மிக உற்சாகமாக கொண்டாடப்படுது, பிடிஆர்னுடைய இடமாற்றம் செய்யப்பட்டது. இப்போ திறமையற்ற இல்ல திறனற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியால் சொல்லப்பட்ட அண்ணாமலை அவர்கள், அவர் என்ன செய்ய முடியும்னு நிறைய பேர் கேட்டாங்க. 30 நாள்ல அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு தமிழ்நாட்டுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாஜக தரப்புல இருந்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, அது உண்மைதானே. அது வந்து அண்ணாமலை சொல்லிய குற்றச்சாட்டுக்கு முதல் பலிகடா பிடிஆர், முதல் பலிகடா பிடிஆர் தானே. இப்ப பிடிஆர் தான் வந்து இன்னைக்கு திராவிட சித்தாந்த கருத்துக்களை அதுக்கு எதிராக பேசப்படக்கூடிய பிஜேபியினுடைய சித்தாந்த கருத்துக்களை வலுவாக எதிர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் வலுவாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரே அமைச்சர்
திரு பிடிஆர் அவர்கள் தான். அந்த பிடிஆர் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் முதல் வெற்றி அண்ணாமலைக்கு தானே. அப்ப அந்த வெற்றியை அண்ணாமலைக்கு கொடுத்தவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், வேற யாரும் இல்ல. ஏங்க நீங்க வந்து இது நார்மலா வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ ஓப்பனா நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றோம், ஓப்பனா இது வந்து யூடியூப்ல போகுது, இது பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் பர்சனலா பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டா அதுக்கு பேர் என்னது, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தானே அது. அப்ப ரெண்டு பேரும் பிரைவேட் கான்வர்சேஷனை வெளியே போடக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒட்டுமொத்த போலீஸ் பவர் சைபர் செக்யூரிட்டியை வைத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு அந்த பொறுப்பு இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு முதல்வர்? இல்ல போட்டவர் தான் அண்ணாமலை, அது அண்ணாமலையே சொல்றாரு ஜனநாயக முறைப்படி தான் நான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு என்ன ஜனநாயக முறைப்படி நடந்திருக்காரு? யார் ரெக்கார்ட் பண்ணது? யார் சோர்ஸ் யாரு? ரெக்கார்ட் பண்ணது யாரு? அந்த ரெக்கார்ட் பண்ணது யாரு? கூட பேசுனது யாரு? கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உண்மையா பொய்யானு சரி நீங்க மாத்திருக்கீங்க, அப்ப உண்மை தானே? அப்ப பிடிஆர் பேசுனது உண்மை தானே? உண்மைன்னு தெரிஞ்சுதானே நீங்க மாத்திருக்கீங்க? பிடிஆர் சொன்னது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுதானே மாத்திருக்கீங்க? அப்ப அண்ணாமலை சொன்னது உண்மை யாருக்கு போயிச்சா இல்லையா? அப்ப அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டு 30,000 to 30,000 crore சம்பாதிக்கிறான்னு சொன்ன குற்றச்சாட்டு உண்மை ஆயிடுச்சா இல்லையா? அப்ப மத்த அமைச்சர்கள் மேல வைத்த 130,000 crore குற்றச்சாட்டு உண்மை தானே? அப்ப எத்தனை அமைச்சரை மாத்துவீங்க? அவர் சொன்ன அமைச்சர்களை மாத்திருக்கீங்களா நீங்க சொல்லுங்க? என்னங்க அது? நீங்க என்ன எதுக்கு என்ன என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் தெரிய தெரியாம இங்க ஒரு கவர்னன்ஸ் நடக்கிற மாதிரி நீங்க வந்து. அப்போ உண்மையிலே வந்து இங்க பாருங்க, ஊழல் என்பது வேறொடி போன சமூக நோய், இது வந்து ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் நடக்குது. கட்சி ரீதியாக திமுகவுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கும் இல்லையா? பிடிஆர் அடைய விவகாரம் அப்படின்றது கட்சி ரீதியா திமுகவினருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கும் இல்லையா? திமுக என்ன நெருக்கடி கொடுத்திருக்கு? கருணாநிதி மேல சொல்லப்படாத ஊழல் குற்றச்சாட்டா? திரு ஏ ராஜா மேல சொல்லப்படாத ஊழல் குற்றச்சாட்டா? ராஜா ஒரு திரு கலைஞர் கருணாநிதி கைவிட்டாரா சொல்லுங்க? ராஜாவை கைவிட்டாராங்க? ராஜா என்ன இருந்தாலும் நான் கூட நிற்பேன் காப்பேன் காத்தாரா இல்லையா கலைஞர் கருணாநிதி அவர்கள்? அப்ப நீங்க வந்து ஏங்க அப்படியே சொல்லிருக்கட்டும், பிடிஆரே சொல்லிருக்கட்டும், 30,000 crore இந்த ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரியாம இருக்காங்கன்னு கூட சொல்லிருக்கட்டும். சரி, அந்த 30,000 crore அதுக்கு என்ன ஆதாரம்? எங்க இருக்கு ஆதாரம்? அந்த ஆதாரத்தை நிதிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? குற்றச்சாட்டு முன் வச்சவங்க தான் சொல்லணும். ஆமா சொல்லுமா இல்லையா? அந்த ஆதாரத்தை நீ நிரூபி சொல்லி இப்ப அண்ணாமலை மேல கேஸ் போட்டிருக்காரா இல்லையா முதல்வர்? ஏன் முதல்வர் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? முதல்வர் மேல, முதல்வர் குடும்பத்தின் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரத்தை அண்ணாமலை கொடுத்து அது வெரிஃபை பண்ணி நீதிமன்றம் அக்செப்ட் பண்ற வரைக்கும் பிடிஆர் மேல ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? பிடிஆருடைய துறையை ஏன் மாத்தினீங்க? ஏன்னா அது வந்து உண்மை என்பது உங்களுக்கே குத்துகிறது, அதான் மாத்திட்டு, அதான பிரச்சனை. அப்படித்தானே மக்கள் நினைப்பாங்க? சொல்லுங்க, பிடிஆர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா ஐடி அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஏன்னா அவருக்கு பதவி வேணும். என்னைய பொறுத்த வரைக்கும், என்னைய பொறுத்த வரைக்கும் பிடிஆர் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவாக தொடர்வது நல்லது, அவருக்கு இன்னொரு அமைச்சர் பதவி தேவையில்லை. அவர் திமுகவுடைய சித்தாந்தங்களை, திராவிட சித்தாந்தங்களை அவர் அவர் வழியில நின்று பதவி என்பது ஒரு தடைகள் அவருக்கு, அந்த பதவியின் தடைகள் இருந்துட்டு ஒரு எம்எல்ஏ வர்றதுக்கு பேசட்டுமே, கட்சியை விட்டு வேணா நீ கட்டப்போம், எதற்கு அந்த பதவி? ஐடி மினிஸ்டர் எதுக்கு எடுக்கணும் சொல்லுங்க? அப்ப ஒரு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அன்றைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னோடு பேசி டிஸ்கஸ் பண்ணி விஷன் 2023 உருவாக்கும் பொழுது இதை செயலாக்குவதற்கு 7 சிறப்பு திட்டங்களை செயலாக்குவதற்கு, இது லேப்டாப்பு, ஆடு மாடு கோழி, மிக்சி கிரைண்டர் வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை அல்ல, இது 7 மெகா துறைகளை, முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, வாட்டர், அக்ரிகல்ச்சர், இப்படி பல்வேறு முக்கியமான துறைகளை ஒருங்கிணைத்து இந்தியா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட, செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னோடு கலந்து ஆலோசித்து உருவாக்கப்பட்ட துறை சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த பேர் என்ன? விளையாட்டுத்துறை அமைச்சர். ஆனா அவருக்கு கூடுதல் பொறுப்புனது சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர். அது இன்னைக்காவது வெளியே வருதா? அது வெளியே வரல. முதல் முதலாக அதுக்கு அப்பாயின்மெண்ட் பட்டவர் வேலுமணி அவர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை திரு பிடிஆர் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் உண்மையிலேயே பாராட்டி இருக்கலாம். ஒரு ஐடி துறையில நீங்க போட்டிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லீடரை ஐடியில போட்டிருக்கீங்க. சரி, அவரு தலைவருக்கு கட்டுப்பட்டவர், ஏன்னா அவருக்கு மதுரையில ஒரு பேஸ் இல்லை, அவருக்கு கட்சிக்காரர்களே அவரை
ஒரு பேஸ் கிரியேட் பண்ணாதவர்கள் அரசியல நிக்க முடியாது அப்படின்றதுக்கு உதாரணம் பல உதாரணம். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு உதாரணம். இல்ல, கட்சிக்காரர்களே அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. பிடிஆர் சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏங்க, ஒரு நிதித்துறை பொறுப்பை வகிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் கச்சக்கமா இருக்கு, துறையை சார்ந்த நடவடிக்கை அவர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கட்சிக்கு அந்த தொகுதிக்கு அவர் வந்து என்ன செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் அவர் செய்வார். அப்பாயின்மெண்ட் வாங்கி போறது எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் போயிடுவாங்களா? ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு பாணியை பின்பற்றுவார்கள். அது அதெல்லாம் ஒரு பாடம் தான். அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது வாங்கித்தான் ஒரு கட்சிக்காரன் போய் பார்க்கணும்னா அது வந்து பிடிஆர் செய்த ஒரு தவறு. இங்க அரசியல்ல நிக்கணும்னா கல்யாணத்துக்கு போகணும், செத்ததுக்கு போகணும், எந்த எது வந்தாலும் சரி அதுக்கு வந்து மொழி செய்யணும், என்னன்னு கேட்கணும், தொண்டன் வந்தா அவனை கூட இருந்து என்னன்னு கேட்கணும். இத்தனையும் பண்ணாதான் அவன் அரசியல் தலைவராக அவர்கள் மதிப்பார்கள். இதெல்லாம் பண்ணல, நான் வந்து நிதியை மட்டும் பாக்குறேன், தமிழ்நாட்டுடைய நிதியை உயர்த்துறேன், தமிழ்நாட்டை வளப்படுத்துறேன், இங்க எதுக்கு பிரச்சனை? இவருக்கு யாருக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு வளமானாமா போனானே இவர்களுக்கு என்ன பிரச்சனை? அது பிரச்சனை இல்லை. எல்லாருமே அரசியல் பண்ணணும், யாராவது ஒர்க் பண்ணணும்ல, யாராவது இந்த ஒரு சில அமைச்சர்களாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் மக்களை யார் பார்ப்பது? இந்த பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது? வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கி கொடுப்பது? இண்டஸ்ட்ரி எப்படி வளர்ப்பது? விவசாயத்தை எப்படி மீட்டெடுப்பது? பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது? பெர் கேபிட்டா எப்படி உயர்த்துவது? பிஸ்கல் டெபிசிட் எப்படி குறைப்பது? விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்துவது? வளர்ச்சி எப்படி உருவாக்குவது? இதை சிந்திக்கணும்ல, செயல்படணுமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் ஆட்சி தொண்டர்கள் அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தா நீங்க வந்து ஆட்சியை பார்க்க முடியாது. அப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் வந்துதான் பார்க்கணும்ன்றது பிடிஆர் வகுத்துக்கொண்ட வழிமுறையா இருக்கலாம், ஆனால் அதுவே அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியா கொடுக்கல, ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டியா தொண்டர்கள் மத்திய ஏற்படுத்தி இருக்கு. அதனால அவருடைய பேஸ் வந்து சரியா இல்லை. இப்ப பேஸ் சரியா இல்லாதனால அவர் இன்னைக்கு பந்தாடப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.